So, அடுத்த ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ் அப்படி இந்த மாதிரி பார்த்தா ஓவர் ஹை டைன் டேபிள் மாதிரி நீங்க இத யூஸ் பண்ணி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹீரோட எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானா லாக்க நீங்களா நினைக்கிறேன். இந்த வீடியோ நாம எங்க இருக்க போறோம்னா, சேரத்துல இருக்கக்கூடிய நோபல் அசோசியேஷன் அங்க தான் வந்திருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சூப்பரான வீட்டுக்கு தேவையான ஒரு ப்ராடக்ட்டை பத்தி தான் பார்க்க போறோம். என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மினி சோஃபாங்க. நம்ம சோஃபா வாங்கணும் அப்படின்னாலே மேக்ஸிமம் ஒரு 30,000 ரூபாய் ஆகும். அந்த சோஃபாவோட ஸ்பெசிபிகேஷன் எல்லாமே இந்த சோஃபால இருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டு நான் இப்ப இங்க வந்திருந்தேன். இது ஃபுல் டீடைலா சொல்றதுக்காக நம்ம கூட அண்ணா இருக்காரு. அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? வந்திருக்கு. இது வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும், சர்ஃபேஸா இருக்கும், நல்லா இருக்கும், யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, இது ரெண்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படிங்கிறது, இந்த மாதிரியான ஒரு ஸ்பெசிபிகேஷனோட வாங்கணும் அப்படின்னா பாத்தீங்கன்னா 30,000 ரூபாய் to 40,000 ரூபாய் ஆகும் இல்லீங்களா? நம்ம கிட்ட என்ன ரேட்டுங்கண்ணா? நம்மளது வந்து வெளியில பாத்தீங்கன்னா இதே மாடல் சேர்ல, ஆனா நம்ம காட்டன் கொடுக்குறோம், இல்ல பிளாஸ்டிக் மெட்டீரியல் வரும். அந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் ரேட்டே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6,000 ரூபாய் to 5,000 ரூபாய் அந்த ரேஞ்சில கொடுக்குறாங்க. ஓகே, நம்ம நோபல் அசோசியேஷன்ல வாங்குறவங்களுக்கு 3,900 ரூபாய் கொடுக்குறோம். 3,900 ரூபாய். ஓகே, ஆனா இதுல நம்ம கிட்ட எவ்வளவு பீஸ் இருக்கு, எத்தனை பேருக்கு வேணாலும் தர முடியுமா? எவ்வளவு வேணாலும், ஒரு நாளைக்கு 1,000 பீஸ் வேணாலும் சப்ளை பண்ணலாம். ஓகே, ஆனா இதுக்கு ஏதாவது வாரண்டி இருக்கா? இதுல கம்ப்ளைண்ட் வரப்போறது இல்ல. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இந்த கிளாத் வந்து ஃபேட் ஆகும், யூஸ் பண்ண ஒரு 6 வருஷம் 7 வருஷம் யூஸ் பண்றாங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அது மட்டும் மாத்திக்கலாம், வேற எந்த சர்வீஸும் பண்ண தேவை இருக்காது. இது வந்து ஃபோல்டிங் டேபிள், இது அது எப்படி யூஸ் பண்றதுங்கிறது காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த ஃபோல்டிங் டேபிள் பாத்தீங்கன்னா நிறைய சைஸ் வரிசா யூஸ் பண்ணிக்கலாம், கீழே பாத்துருப்பீங்க, சின்னது பெருசு அப்படியே ஹைட் வரையணுமா, ஹைட் அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். அது எப்படி யூஸ் பண்றது நான் டெமோலே காமிக்கிறேன். இதோட பிரைஸ் எவ்வளவு வருங்க? இது வெளியில பாத்தீங்கன்னா 3,500 கொடுக்குறாங்க, நம்ம கொடுக்குறது 2,500 தான். 2,500, ஒரு 1,000 ரூபாய் கம்மியா தரீங்க. கம்மியா கொடுங்க. ஓகே, நான் நீங்க சொல்ல சொல்ல இதோட ப்ராடக்ட் டெமோல பாக்கலாமா? எல்லாமே காமிக்கிறேன், எல்லாமே சூப்பரா இருக்கும், எல்லாருக்கும் யூஸ் பண்ணக்கூடியது. ரெண்டுமே பாத்தீங்கன்னா ரொம்ப எல்லா வயசான ஏஜ்டா இருக்கிறவங்களுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய. ஓகே, ஜீரோ கிராவிட்டி சேர், இந்த ரிலாக்ஸ் சேர் இருக்கு, வச்சிருக்கோம் பாருங்க. சில பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கும், ஒரு 5 கலர் பக்கத்தில் இருக்கு. இப்போதைக்கு இருக்கிற கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கலர் டிஃப்ரெண்ட் கலர் இருக்கு, அந்த 3 கலர் மட்டும் இப்போ காமிக்கிறோம். இது வந்து ஜீரோ கிராவிட்டி சேர், இதுதான். இது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பழைய காலத்தில் தான் ஈசி சேர் யூஸ் பண்ணுவாங்க. ஈசி சேர் அப்படின்னா நீங்கள் ஒரு இடத்துல வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நகர்த்த முடியாது, ஒரே இடத்துல தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வெயிட் ஜாஸ்தியாக இருந்தாலும் தூக்கிட்டு எங்கே வெளியே போக முடியாது. ஸோ இந்த சேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் வெயிட்லாம் இருக்கும், அதனால் இங்கே வெளியில் போகிறீங்க, பிக்னிக் போகிறீங்க, டூர் போகிறீங்க அப்படின்னா ஃபார்ம் ஹவுஸில் இருக்கிறவங்களுக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம். அது இல்லாமல் இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணும்போது நம்ம இன்டோர் அவுட்டோர் மொட்டை மாதிரி பால்கனி இங்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அது இல்லாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டன்லேயே கொடுத்துருக்கும், பாடி ஹீட் ஆகிற மாதிரி பிரச்சனை இது இருக்காது. இது எப்படி ஓப்பன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், சும்மா லெக்கு ஓப்பன் பண்ணாலே இது சூப்பராக வந்துடும், அவ்வளோதான். இதை பற்றி இதுதான் ஜீரோ கிராவிட்டி சேர். ஜீரோ கிராவிட்டி சேர்னாலே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஜீரோ கிராவிட்டிங்கிறது வந்து ஈர்ப்பு விசை வந்து இல்லாது, அதாவது புயர்ப்பு விசை நேர் எதிரான விசை, சுத்தமாக வந்து ஈர்ப்பு விசை இருக்காது. அப்போ என்னன்னா நம்ம அதில் உட்காந்துருக்கோம் அப்படின்னா பாடி வெயிட்டுங்கிறது இருக்காது உங்களுக்கு. அதுதான் ஜீரோ கிராவிட்டி சேர். இந்த சேரில் நீங்கள் வந்து எந்த பொசிஷன்லாம் வச்சுக்கலாம். இப்போ நார்மலாக ஏசி சேர் பார்த்தீங்கன்னா 95 டிகிரியில் இருக்கும். 95 டிகிரி இருக்கும்போது நம்ம ஸ்பைனலுக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் அதிக சப்போர்ட் கொடுப்போம், வெயிட் கொடுக்குறதுனால பாடி பேக் பெயின் வந்து அதிகமாக இருக்கும். இந்த சேரில் உட்காரவங்களுக்கு வந்து பேக் பெயின்ங்கிறது வரவே வராது, அதுமாதிரி நீ பெயின் இருக்கிறவங்களுக்குலாம் சுத்தமாக இருக்காது உங்களுக்கு. இது வந்து நம்ம நிறைய பொசிஷன் இருக்கு, உட்காந்து பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா வெயிட் கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு 300 கிலோ வரைக்கும் வெயிட் வைக்கலாம். இல்லை அவள் எவ்வளோ குண்டா பாடியாக இருக்காங்கனாலும் உட்காரல உங்களுக்கு 300 கேஜ் வெயிட் சப்போர்ட் பண்ணும். ஃபுல்லாக எலாஸ்டிக்னால உங்களுக்கு எதுவுமே வந்து ஆகாது உங்களுக்கு, இல்லை கட்டாகிறது மாதிரி பிரச்சனை இருக்காது. ஃபுல்லாக பவுடர் கோட்டிங்கில் இருக்கிறனால நீங்கள் தண்ணி போட்டாலும் த்ரூ பிடிக்குது, அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. இன்டோர் அவுட்டோர் எங்கேயாலும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. எந்த பொசிஷனுமோ நம்ம உட்காரலாம், இது சேர் மாதிரி வேணால் அப்படியே சேர் மாதிரி உட்காந்துக்கலாம் உங்களுக்கு. இல்லை இப்போ இந்த இப்படி உட்காந்துருக்கும் போது தான் நம்ம நிறைய பேர் என்னென்னா சேர்லேயே உட்காந்து நிறைய வேலை பார்க்குறாங்க. பேங்க் ஆஃப் ஸ்டாஃப்லாம் இருக்காங்கன்னா ரொம்ப நேரம் சேர்லேயே உட்காந்துருப்பாங்க. சேரில் உட்காந்துருக்கும் போது என்ன பேக் பெயின் ஆகும், அதனால தான் கொஞ்சம் சாய்ஞ்சா மாதிரி சேர் தான் அதிகமாக யூஸ் பண்ணாங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ நார்மலாக சேர் வந்து 90 டிகிரின்னு சொல்கிறேன், அதே பொசிஷனில் தான் எல்லா சேருமே இருக்கும். ஆனால் இந்த சேர் வந்து 130 டிகிரி வரைக்கும் நீங்கள் வந்து அது அட்ஜஸ்டபிள், அதான் பேக்கில் கொண்டு போய்க்கலாம் உங்களுக்கு. இதுதான் ஜீரோ கிராவிட்டிங்கிறது. இது அப்படியே லெச்சிட்டு நீங்கள் படுத்துக்கலாம், எப்படியும் இந்த பில்லாவெல்லாம் இல்லை பில்லாவெல்லாம் கொடுத்துருக்கோம், அப்படியே படுத்துட்டு உங்களுக்கு எந்த பொசிஷன் வேணும் அப்படின்னா லாக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா லாக் சிஸ்டம் இருக்குது. இந்த லாக் வந்து ரெண்டு சைடு, நம்ம ஹேண்டில் சைடில் எங்கே ஹேண்டில் இருக்கோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லாக் இருக்கும். அந்த லாக்கை லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இது அப்படியே நின்றுக்கும், முன்னாடி பின்னாடி போகாது உங்களுக்கு சேர்.
ஸோ டேரெக்டாக அப்படியே வச்சுக்கலாம். திரும்ப லாக்கை ரிலீஸ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் பின்னாடி போகணும் அப்படின்னா பின்னாடி சாஞ்சிக்கிட்டு ஸோ டேரெக்டாக அப்படியே லாக் பண்ணிக்கலாம். இது ஒரு பொசிஷன். இப்போ நார்மலாக டிவி பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பேப்பர் படிக்கிற மாதிரி இருக்கலாம், டேரெக்டாக அப்படியே இந்த பொசிஷனில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ ரொம்ப பேக் பெயின் அதிகமாக இருக்குது அப்படிங்கும் போது டேரெக்டாக ஃபுல்லாக நீங்கள் சாய்ச்சிக்கலாம் இந்த பொசிஷன். இப்போ இந்த பொசிஷன் தான் ஜீரோ கிராவிட்டி. ஜீரோ கிராவிட்டி போது இப்போ பார்த்தா ராக்கெட்டில் வந்து மிதக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ராக்கெட்டில் ஸ்பேஸ்லாம் பார்த்தா இந்த மாதிரி பொசிஷன்லாம் கொடுத்துருப்பாங்க ரொம்ப நேரம் லாங் ட்ராவல் பண்ணும்போது. ஸோ இது நம்ம காலும் தலையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும், ஒரே நேர்கோட்டில் இருக்கிறதுனால பாடி மட்டும் உள்ளே போயிருக்கும், ஸ்பைனலுக்கு வந்து சுத்தமாக வெயிட்டுங்கிறது இருக்காது. அப்போ பேக் பெயினுங்கிறது கம்ப்ளீட்டாக ரிலீஃப் ஆகிடும். நம்ம உட்காந்து பார்த்தாலும் தெரியும் ஒரு நீங்கள் எவ்வளோ தான் டயர்டாக டிரைவிங் பண்ணிட்டு வந்துட்டு இதில் வந்து உட்காந்து ஒரு 5 நிமிஷம் உட்காந்தாலே பாடி வந்து ஃபுல் ரிலாக்ஸ் ஆகிடும் உங்களுக்கு. பேக் பெயின் வந்து சுத்தமாக கம்ப்ளீட் ஆகும். அதுமாதிரி நீ பெயின் இருக்கிறவங்களும் உட்காரும் போது ஒரு 5 நிமிஷம் உட்காந்தாலே போதும், நல்லா பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கிறதுனால நீ பெயின், ஷோல்டர் பெயின் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நல்லா ஒரு ரிலீஃபாக இருக்கும் இந்த சேர் ரிலாக்ஸ். ஸோ உங்களுக்கு உட்காந்து காமிச்சேன். இந்த ஃபோல்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். மற்ற சேர்லாம் பார்த்தீங்கன்னா வச்சிக்கலாம், வீட்டில் பெரிய பெரிய சோபாலாம் வாங்கி வச்சிருப்போம். சோபா வச்சுக்கணும்னா அதுக்கு ஒரு ஸ்பேஸ் நம்ம கொடுத்தாகணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் தேவை இருக்காது உங்களுக்கு. இது ஸ்பேஸ் கிராஃப்ட் தான். இது அப்படியே நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணால் இந்த சைஸுக்கு வந்துடும் உங்களுக்கு இதில். ஸோ வெளியில் போகும்போது ஈஸியாக நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இண்டோர் அவுட்டோர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கார்லாம் எடுக்கணும்னா கார் டிக்கில் எடுத்து போய்க்கலாம். இப்போ தோட்டத்துக்குலாம் போகிறீங்க அப்படின்னா ஆளுங்கள பார்க்க வேண்டியதுக்குனா அங்கே எடுத்துகிட்டு கூட வச்சு ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். வயசானவங்க ஈஸியாக தூக்குற மாதிரி இருக்கும். இப்போ மற்ற சேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதிக வெயிட் இருக்கும். உட்டுலலாம் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க ரிலாக்ஸ் சார், நிறைய வெயிட் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோ 30 கிலோ வெயிட் வரும். இது வந்து 8 கிலோ தான் வெயிட் உங்களுக்கு. நல்லா ஈஸியாக பார்த்தீங்கன்னா வயசாக எடுத்துட்டு போய்க்கலாம் உங்களுக்கு. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படியே நீங்கள் சேர் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு. இதில் லாக் சொன்னால் லாக்கு காமிக்கிற பாருங்க, இது எப்படி எல்லாம் திருப்பிக்கலாம். இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பவுடர் கோட்டிங்கு நம்ம எல்லாம் ஹெவியான ஸ்டீல் தான் கொடுத்துருக்கோம். ஓன் மேனுஃபேக்சரிங் ஹெவி ஸ்டீலில் கொடுத்துருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா 300 கிலோ வரைக்கும் நீங்கள் வெயிட் வச்சிங்களா அங்கே இருக்க பாருங்க. லாக்கு இதுதான் லாக் சிஸ்டம். இது இதை எப்படி திருப்பிட்டீங்கன்னா ரெண்டு சைடு லாக் இருக்கும். ரெண்டு சைடு திருப்பிட்டீங்கன்னா அப்படியே நின்றுக்கும். திரும்ப லாக்கை ரிலீஸ் பண்ணிக்கலாம், ஈஸியாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு. இது இல்லாமல் பார்த்து நிறைய மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு இந்த ரிலாக்ஸ் சேர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் நிறைய மாடல் கிடைக்குது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் இருக்கும். அந்த குஷன் எல்லாமே பிளாஸ்டிக்கில் வரும். பிளாஸ்டிக்கில் வரதுனால ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நீங்கள் யூஸ் படுத்துருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம், பாடி வந்து ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து வேர்வு அதிகமாகும். இது வந்து காட்டன் குஷன் கொடுத்துருந்தாலும் நீங்கள் எவ்வளோ நேரம் இதில் படுத்திருந்தாலும் நைட்டு ஃபுல்லாக இதிலே படுத்துவங்கனாலும் பாடி ஹீட்டுங்கிறது ஆகாது உங்களுக்கு. அதெல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி கொடுக்குறோம். ஃபியூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னாலும் நீங்கள் வந்து நம்ம வந்து சொந்த தயாரிப்பு தான் அது. அதனால் பார்த்தீங்கன்னா எதை வந்தாலும் நீங்கள் ஸ்பேர்ஸ் எல்லாமே மாற்றிக்கலாம். ஸ்பேர்ஸ்லாம் இல்லாமல் இது சர்வீஸ்லாம் வரப்போகிறது கிடையாது. இன்கேஸ் ரொம்ப இது கலர் ரொம்ப ஒரு 4 வருஷம் ஆச்சு 5 வருஷம் ஆச்சு ஃபேட் ஆகிடுச்சு எனக்கு கலர் மட்டும் மாற்றிக்கணும் கிளாத்து மட்டும் மாற்றணும் அப்படின்னாலும் நீங்கள் அது மாற்றிக்கலாம் உங்களுக்கு. அதுமாதிரி இந்த லைலான் வந்து மாற்றினாலும் மாற்றிக்கலாம். எல்லாமே எலாஸ்டிக் டைப்பில் தான் கொடுத்துருக்கோம். அதில் எதுக்கு எலாஸ்டிக் அப்படின்னா வெயிட் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளண்ட் ஆகும் அது. ஸோ கீழே போயிட்டு வரதுனால எவ்வளோ வெயிட் வந்தாலும் தாராளமாக உட்காந்துக்கலாம் உங்களுக்கு. இதில் ரொம்ப சூப்பரான ஒரு ரிலாக்ஸ் சேராக இருக்கும் உங்களுக்கு. எல்லாருக்குமே மேக்ஸிமம் வந்து பாடி பெயின் இருக்கிறவங்க அதை யூஸ் பண்ணலாம். பாடி பெயின் இருக்கிறவங்க யூஸ் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக வந்து பாடி பெயின் வந்து ரிலாக்ஸ் ஆகும். இது இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து நார்மலாக இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், குழந்தைங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஷோபால படுக்கிறதுக்கு போல நீங்கள் டேரெக்டாக அழகாக இதிலேயே நீங்கள் படுத்துக்கலாம் உங்களுக்கு. இவ்வளோ நேரம் உங்களுக்கு இது எப்படி எக்ஸ்டென் பண்ணி காமிச்சேன், இந்த அளவுக்கு நம்ம உட்காந்து காமிச்சேன், மடக்கி காமிச்சேன் உங்களுக்கு. நீங்கள் வந்து உட்காந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இது இப்போ உட்கார்றதால எப்படின்னா நார்மலாக அப்படியே நார்மலா எப்படி சேர்ல உட்காருங்களோ அதே மாதிரி உட்காந்து கூடியதான். ஷோபால எப்படி சாய்வீங்க அப்படியே பேக்ல சாய்ங்க அதே மாதிரி சாய்றேன். நல்லா சாஞ்சிக்கங்க, அவ்வளவுதான். யார் ஹெல்ப்பும் தேவையில்லை. அதை எடுத்து விடுறதுக்கு தள்ளி விடுறதுக்குலாம் ஹெல்ப் தேவை இருக்காது. ஓகே, அப்படியே படுத்து கொஞ்ச நேரம் கண்ணை மூடினீங்கன்னா உங்களை மறந்து நீங்களே தூங்கிடுவீங்க. அவ்வளோ ரிலாக்ஸா இருக்கும் அந்த சேர். யாரும் எல்லாம் யூஸ் பண்ணலாங்க, எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் குழந்தைங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், வயசானங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பெஸ்பிக்காக பார்த்தீங்கன்னா அந்த பேக் பெயின் இருக்கவங்க நீ பெயின் இருக்கவங்க உட்காரும் போது கண்டிப்பாக பேக் பெயினும் நீ பெயின் முட்டு வலியும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிலீஃப் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பொசிஷன் மட்டும் வச்சுக்கோங்க, எல்லா பொசிஷனும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பொசிஷன் கொஞ்சம் மேலே தூக்கி நீங்கள் அப்படியே லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடு லாக் இருக்கு பார்த்தீங்களா, நான் இங்கே காமிச்ச லாக்கு. இந்த லாக் வச்சிட்டிங்கன்னா லாக் பண்ணிக்கலாம். அப்படியே பண்ணலாம். ஆமாம், திரும்ப லாக் ரிலீஸ் பண்ணிட்டு முன்னாடி வேணா முன்னாடி வந்துக்கலாம், இல்லை பின்னாடி போனால் பின்னாடி போய்க்கலாம். ரிலீஸ் பண்ணிட்டு இப்படி போய்க்கலாம், பின்னாடி சாஞ்சிங்கன்னா பின்னாடி போயிடலாம். இப்படி மேலே தலையை எடுத்தீங்கன்னா மேலே வந்துடலாம். இந்த ஃபீல் நல்லா இருக்கு. இது நான் இதுதான் ஜீரோ கிராவிட்டி. ஜீரோ கிராவிட்டி ஆனால் உண்மையாலுமே இந்த ஃபீல் நல்லா இருக்கு. மிதக்கிற மாதிரி இருக்கும். மிதக்கிற மாதிரி. ஆமாம், கம்பல்சரி அதே மாதிரி தான் இருக்கு. வேற இதை ஒன்ஸ் யூஸ் பண்ணி பாருங்க, இதோட ஒர்த் நல்லா இருக்கு. ஆனால் நம்ம அடுத்த ப்ராடக்ட் சொன்னோம்ல அண்ணா, அடுத்த ப்ராடக்ட் பண்ணா உங்களுக்கு இது எப்படி ஃபோல்டிங் சேருங்க மாதிரி அது ஃபோல்டிங் டேபிள் தான் அது காமிக்க போறோம். ஃபோல்டிங் டேபிள்னா குழந்தைங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், பெரியவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், வயசானங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி பர்பஸா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபோல்டிங் டேபிள் ஒன்று. அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வியூ காமிச்சு நான் உங்களுக்கு எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு சேர் காமிச்சு உங்களுக்கு ஃபோல்டிங் சேர் எப்படி இருக்குன்னு பார்த்தோம், ரிலாக்ஸ் சேர். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ராடக்ட் நம்மளுக்கு வந்து நல்லா போயிட்டு இருக்க ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் தான் உங்களுக்கு. இதை பாருங்க, இதான் வந்து இது ஒரு ரைட்டிங் போர்டு மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இப்போ சேரில் உட்காந்துக்கிட்டு மேலே ரைட்டிங் போர்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு டேபிளாக யூஸ் பண்ணிக்கலாம். 4 அட்ஜஸ்டபிள் சைஸ் இருக்குது, வேரியேஷன் சைஸ் இருக்குது. நம்ம எங்கள் ஹைட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொண்டு போய்க்கலாம். இங்கே இருக்க பாருங்கள், உங்களுக்கு ஹைட் வைஸாக வச்சுருக்கோம் பாருங்கள். இதான் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இது. ஸோ அடுத்த ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ் அப்படி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹைட்டாக கொண்டு போய்ட்டு உங்கள் ஒரு
டைனிங் டேபிள் வரைக்கும் டைனிங் டேபிள் மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்கும். இதை எப்படி ஓப்பன் பண்ணுறது நான் யூஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதை பாருங்கள், இதான் ஸ்டேஜ். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இப்படியே வச்சுக்கலாம் உங்களுக்கு. இதை வச்சு நம்ம கேரம்போர்டு விளையாட செஸ் விளையாட குழந்தைங்களுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டேஜ் சும்மா தரையில் உட்காந்து எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு பேப்பர் படிக்கிறதுக்கு குழந்தைங்களாம் எழுதுவாங்க அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கேரம்போர்டு ஆடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இது வந்து ஒரு ஸ்டேஜ். இது இதை கீழே பார்த்தோன்னா இந்த அட்ஜஸ்டபிள் பட்டன் இருக்கு பாருங்க. அதாவது நீங்கள் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இதுதான் அட்ஜஸ்டபிள் பட்டன். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி அப்படியே இழுத்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துடும். ஸோ இது பாருங்கள், இது ஒரு ஸ்டேஜ். இது வந்து மூணாவது ஸ்டேஜ் உங்களுக்கு. இது ஒரு ஸ்டேஜ். இந்த மாதிரி பார்த்தோன்னா நீங்கள் எவ்வளோ ஹைட்டில் வேணாலும் ஷோபாவில் உட்காந்துக்கிறீங்க, சேரில் உட்காந்துக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஹைட்டாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த ஹைட்டு பார்த்தீங்கன்னா நாலு அட்ஜஸ்டபிள் ஸ்டேஜ் இருக்குது. சைஸ் வைஸாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எடுத்துகிட்டு போகிறதுக்கு, வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. குழந்தைங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், வயசானவங்க யூஸ் பண்ணிக்கலாம், கிச்சனில் ஏதாவது நீங்கள் பொருள் வச்சுக்கலாம், இல்லை தண்ணி கேன் கூட தூக்கி வச்சுக்கலாம். நீங்கள் எவ்வளோ வெயிட் வச்சாலும் பார்த்தீங்க அப்படின்னா வச்சுக்கலாம், இது வந்து தாங்கும். இப்போ பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டேபிள் வந்துருக்கு பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு பேலன்ஸ் இல்லாமல் இருக்கும். இந்த ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா ஓவல் ஷேப்பில் இருக்கனால அப்படி நீங்கள் கீழே வச்சு கீழே விழுந்துடும். அதாவது முன்னாடி ஒரு இடத்துல தள்ளினீங்கன்னா இது வந்து ஒன்றும் ஒரே அட்ஜஸ்டபிளாக இருக்கும். கீழே சர்ஃபேஸாக இருக்கிறதுனால எவ்வளோ வெயிட் வச்சாலும் பாருங்கள், தண்ணி கேன் கிட்டத்தட்ட உங்களுக்கு 20 லிட்டர் கேனு, இந்த அளவுக்கு வச்சாலும் வெயிட் தாங்கும். அதுமாரி பார்த்தீங்கன்னா ஒரு மானிட்டர் வச்சுக்கலாம், கம்ப்யூட்டர் சிஸ்டம் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் பண்ணால் டிவி ஸ்டாண்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நான் டெமோ காமிச்சிருக்கேன் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ஃபோல்ட் பண்ணி எடுக்கிறது அப்படின்றதுல காமிச்சு உங்களுக்கு. இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இது எதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க படிக்கிறதுக்கு விளையாடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா டிவி ஸ்டாண்டு வச்சுக்கலாம், ஹோம் தேட்டர் வச்சுக்கலாம் உங்களுக்கு. இதிலேயே இப்போ கிச்சனில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வச்சிக்கலாம், ஏதாவது ட்ரம் அரிசி ட்ரம் கூட மேலே தூக்கி வச்சுக்கலாம் உங்களுக்கு. அந்த மாதிரி இதுவும் யூஸ் பண்ணலாம். பேப்பர் படிக்கிறதுக்கும் யூஸ் ஆகும் உங்களுக்கு. லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணுறவங்க அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா பர்பஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. என்னென்னா டேபிள்னு வச்சுக்கலாம், அது எங்கே இருக்கோ அந்த இடத்துல போய் தான் நீங்கள் வந்து ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணுறோன்னா அங்கே தான் போய் ஆகணும். இது அப்படி கிடையாது, நமக்கு எங்கே தேவையோ அந்த இடத்துல வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லைட் வெயிட்டாக இருக்கனால வெளியில் எடுத்துகிட்டு போகிறனாலும் நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போய்க்கலாம். இப்போ குழந்தைங்களோட போகிறீங்க, சாப்பிட்றதுக்கு ஒரு டைனிங் டேபிள் மாதிரி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட நம்ம யூசேஜ் மட்டும் நான் சொன்னேன் உங்களுக்கு, எப்படி ஃபோல்ட் பண்ணணும் காமிச்சேன், எந்த அளவுக்கு ஹெவியாக இருக்குங்கிறதுக்கு வெயிட் தாங்குங்கிறது தான் தண்ணி ட்ரம் வச்சு காமிச்சேன். பட் இந்த பிளாஸ்டிக் மேலே இருக்கிறது பார்த்தீங்களா, இந்த போர்டு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னு காமிக்கிறது தான். இப்போ நான் இரும்பு சுத்தியில் வச்சிருக்கேன், இதை வச்சு உங்களுக்கு அடிச்சு காமிக்கிறேன். எந்த அளவுக்கு அடித்தாலும் உடையாது, சவுண்டு கேட்குது உங்களுக்கு. எந்த அளவுக்கு சவுண்டு கேட்குது பாருங்கள், எப்படி அடித்தாலும் ஒன்றுமே ஆகாது உங்களுக்கு. கீழே க்ளோஸாக வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நான் அடித்து யாராவது தெரிதான்னு பாருங்களேன், ஒன்றுமே ஆகாது. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அது இந்த பிளாஸ்டிக் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா எந்த கீழே தள்ளி விட்டாலும் மேலேருந்து கீழே விழுந்தாலும் உடஞ்சி போகிறது அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. உள்ளே வரது ஸ்டீல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் நீங்கள் வெயிட் வைக்கும் போது உங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்குது. வீடியோ ஃபுல்லும் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. இதில் உங்களுக்கு சப்போஸ் எந்த ஒரு டவுட்டுமே இருக்காது. அதே மாதிரி அண்ணா பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து தட்டி காமிச்சார். இது நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும், இது உண்மையிலேயே இவர் தான் தட்டினாரா, இல்லை இவர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது இவருக்கு தெரியுமா அடித்தா உடையாத மாதிரி அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. பட் அதெல்லாம் எதுவுமே இல்லை. அதை முறியடிக்கிறதுக்காக தான் இப்போ நான் வந்திருக்கேன். இதை நானும் தட்டி காட்டுறேன் உங்களுக்கு. நீங்கள் வந்து டெஃபினட்டாக வந்து நீங்கள் நம்பி வாங்கலாம் அந்த ப்ராடக்ட்டை வந்து பாருங்கள். பாருங்கள் நான் தட்டின இடத்துல வந்து பாருங்கள், உங்களுக்கு எந்த ஒரு கிராச் எதுவுமே இருக்காது, எந்த ஒரு டென்ட் எதுவுமே இருக்காது. நீங்கள் தாராளமாக வாங்கலாம். சப்போஸ் இன்னும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, வீடியோவில் இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது, நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.